ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன ஒரு க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களுக்கு வேகமாக ஆன்சர் கொடுக்கக்கூடிய ஒரு ரோபோட் ஃப்ரெண்ட் உங்கள் கூடவே இருக்காரு. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, உங்கள் யூடியூப்புக்கு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரோபோட்டிக் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கூட இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ரோபோட் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இயங்கக்கூடிய இந்த சேட் ஜிபிடினால நமக்கு என்னென்னலாம் யூசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாம்யர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சேட் ஜிபிடினால் ஃபஸ்ட் மேஜர் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். நீங்கள் எதனா ஒரு பைக்கோ காரோ இல்லை மொபைலோ எதனா வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக 2 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் ரிப்போர்ட்டை வந்து இந்த சேட் ஜிபிடி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நிறைய யோசிப்போம், இதோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பட் நம்மளோட கூகுளில், நம்மளோட யூடியூப்பில் ஸோ எல்லா கம்பேரிசனும் வந்து எல்லாருமே போட்டிருக்க மாட்டாங்க. பட் இந்த சேட் ஜிபிடியில் நீங்கள் வந்து எந்த ஒரு மாடலை வந்து எதை வேணாலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாத்தோட டீட்டெயில் கம்பேரிசன் ரிப்போர்ட் வந்து இந்த சேட் ஜிபிடியில் கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் 2 பைக்கை கம்பேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா KTM RC390 அண்ட் BMW R310 சொல்லிட்டு. ஸோ நான் வந்து கம்பேர் பண்ணுன்னு சொன்ன உடனே ஒரு 2-3 பேராகிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கம்பேரிசன் ரிப்போர்ட்டை வந்து இந்த சேட் ஜிபிடி கொடுத்துச்சு. நான் என்ன சொன்னால் டீட்டெயிலாக இன்னும் எனக்கு ரிப்போர்ட் கொடு அப்படின்னு சொல்கிறேன். அகைன் வந்து பார்த்திங்கன்னா இது டீட்டெயிலாக வந்து என்னென்னலாம் இன்னும் ஃபர்தர் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கொஷின் கேட்க பார்த்தீங்கன்னா அந்த சேட் ஜிபிடி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்டில் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யூடியூபர் அளவுக்கு இந்த சேட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. பட் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குற மாதிரி ஓவர் வியூவாக எனக்கு 2 மினிட்ஸில் நீங்கள் நினைக்கிறத கம்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த சேட் ஜிபிடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது யூஸ்ஃபுல் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபருக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூபருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப்பிக்கு கிளிக்கியான டைட்டில்ஸ் வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். அவங்க நல்ல கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, பட் வந்து டைட்டில்ஸ் வைக்கும் போது ஓரளவுக்கு சிம்பிளாக எழுதுவாங்க. பட் நல்ல கிளிக்கியான டைட்டில்ஸ் இருக்கும்பொழுது நிறைய வந்து கிளிக் கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்க டாப்பிக்கை வந்து நீங்கள் சேட் ஜிபிடியில் சொல்லும் போது எனக்கு ஒரு பெஸ்ட்டு 5 டைட்டில் கொடு, என்னோடய டாப்பிக்கு ஒரு 5 டைட்டில்ஸ் கொடு, 10 டைட்டில்ஸ் கொடு அப்படின்னு சொல்லும் போது சேட் ஜிபிடி உங்களுக்கு ஒரு கிறிஸ்பியான ஒரு 10 டைட்டில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் எதனா ஒரு டைட்டிலுக்கு உங்களுக்கு கண்டென்ட் ஓரளவுக்கு கம்மியாக தான் தெரியுது, இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கண்டென்ட் கொடு அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸ் கண்டென்ட்டை வந்து இந்த சேட் ஜிபிடி கொடுக்கும். 10 மினிட்ஸ் வேணால் 10 மினிட்ஸ் கொடுக்கும். நீங்கள் எப்படி நீங்கள் அதுக்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறீங்களோ அந்த க்வெஸ்சனுக்கு அந்த சேட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ எதனா ஒரு கஷ்டமான டாபிக் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதை பற்றி நமக்கு என்ன கண்டென்ட்னே தெரியல கூட இந்த சேட் ஜிபிடியில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு உங்களோட யூடியூப்பில் அந்த வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நிறையா வியூஸ் கிடைக்கும். ஸோ இந்த சேட் ஜிபிடி பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸுக்கு டைட்டிலுக்கும் கண்டென்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பிசி பில்ட். இந்த சேட் ஜிபிடி வச்சு கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தர் சொல்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்புவீங்க. அவங்க எப்படி பிசி பில்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சேட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னன்றதை ஈஸியாக வந்து சொல்லிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹை கிராஃபிக்ஸ் கேமிங் விளையாடக்கூடிய பிசி எனக்கு பில்ட் பண்ணி கொடு சேட் ஜிபிடி அப்படி சொன்னால் அது என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் சிபியு, மதர் போர்டு, ரேமு, எஸ்எம்பிஎஸ் இது எல்லாமே வந்து அது சொல்லிவிடும். அதில் நீங்கள் ஒரு சிபியூ எடுத்துக்கிட்டு Ryzen 9 Ryzen 7 அதில் ஏதோ ஒரு சிபியூ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் எது எனக்கு பெஸ்ட் சிபியூ ஃபார் கேமிங் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது மறுபடியும் ஃபர்தராக மறுபடியும் ஒரு ட்ராப் டவுன் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸரை எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த ப்ராசஸருக்கு என்ன மதர் போர்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் ஒரு 5-6 சஜஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மதர் போர்டை எடுத்துகிட்டு ப்ரைஸை நீங்கள் போட்டிங்கன்னா ப்ரைஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்க உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஓவர்வியூவாக ஒரு பிசி பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு இது சொல்லிவிடும், அதில் எது பெஸ்ட் ஐட்டம்னு சொல்லிவிடும். ஸோ நீங்கள் லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு மற்ற வெப்சைட்ஸ்லையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே இது வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ண முடியும். ஒரு யூடியூப்பரில் ரிவ்யூவர் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட் ஜிபிடியால் கொடுக்க முடியாது, அதில் உண்மையிலே வந்து ப்ராப்ளம் இருக்குது. பட் ஒரு ஓவர்வியூ சடனாக ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சரை வந்து இந்த சேட் ஜிபிடியால் கொடுக்க முடியும். அந்த ஆன்சர் உண்மையிலே வந்து ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். ஸோ புதுசாக பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பிசி பில்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா
உண்மையாக வந்து ரொம்ப மார்ஜின் வைக்காமல் ஒரு ஆப்டிமம் அவங்க பண்ணிதர வேலைக்கு ஓரளவுக்கு மார்ஜின் வச்சு உங்ககிட்ட வந்து பிசியை சேல் பண்ணுவாங்க. பட் நிறைய பிசி பில்டு பார்த்திங்கன்னா அதிக மார்ஜின் வச்சு நிறையா சேல் பண்ணுவாங்க, அந்தமாதிரி ஏமாத்துறவங்களும் நிறையா இருக்காங்க. ஸோ ஈஸியாக அவங்களால வந்து கம்பேர் பண்ணி பார்த்து அவங்க ஏமாத்துறாங்களா இல்லையன்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த சேட் ஜிபிடி வச்சு கண்டிப்பாக அவங்களால நல்ல பிசி பில்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிசி பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெசிபீஸ். ஸோ ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், இந்தியன், சைனீஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெசிபீஸ் இருக்குது. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எனக்கு பெஸ்ட்டு சீ ஃபுட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு 10 ஃபுட்டை வந்து சஜஸ்ட் பண்ணும். அதில் எதனா ஒரு ரெசிபி எடுத்துக்கிட்டு இதை எப்படி பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அந்த ரெசிபிக்கு என்னென்னால இன்க்ரீடியன்ஸ் வேணும், அது எப்படிலாம் பண்ண முடியும்னு சொல்லி குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸில் உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இதே நம்ம யூடியூப்பில் தேடுறோம்னா நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் சொல்லியிருப்பாங்க. பட் ஈஸியாக 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் என்ன ரெசிபி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெசிபிக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும், எப்படிலாம் செய்யணும்னு இந்த சேட் ஜிபிடி வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸில் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஒரு நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு செஃப் அளவுக்கு இந்த சேட் ஜிபிடி கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த சேட் ஜிபிடியால் மீட் பண்ணவே முடியாது. இருந்தாலும் ஒரு நெய்பர்ட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸில் கேட்டு ஆன்சர் வாங்குற மாதிரியான ஆன்சர்ஸை வந்து இந்த சேட் ஜிபிடி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதேமாதிரி தான் மற்ற பாயிண்ட்ஸில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட் ரெசிபியை ஃபர்தராக நீங்கள் க்வெஸ்சன் கேட்க அது ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் ஈஸியாக அவங்க வந்து நிறைய வெப்சைட்ஸை ப்ரௌஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபுட் ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு இந்த சேட் ஜிபிடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அஞ்சாவது முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் பேராகிராஃப்ஸை வந்து ஷார்ட்டாக கிறிஸ்பாக உங்களுக்கு வந்து இந்த சேட் ஜிபிடி மாற்றி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு லெக்சராக இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான செமினார், ரொம்ப டஃப்பான ஒரு டாபிக் வந்து உங்கள் லெக்சரர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அந்த டாபிக் ஒரு லாங் பேராகிராஃப்ஸை இந்த சேட் ஜிபிடிக்குள்ளே போட்டு எனக்கு ஷார்ட்டாக கிறிஸ்பாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து புல்லட் பாயிண்ட்ஸில் அழகாக கிறிஸ்பாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய கிளிக்கியான டைட்டில்ஸ் வந்து நிறைய பிளாக்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம அந்த டைட்டிலை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உள்ளே போய் அது என்ன அந்த உள்ளே போய் அந்த டைட்டிலோட கிறிஸ்பியான இருந்த வேர்டு எந்த பேராகிராஃபில் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. டீட்டெயிலாக ஒரு 20 பேராகிராஃப் எழுதியிருப்பாங்க, அதை நம்ம உட்காந்து பொறுமையாக படித்தா தான் அந்த கிளிக்கியான டைட்டிலே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த டாபிக்ஸ் அப்படியே உள்ளே எடுத்து போட்டு நீங்கள் வந்து எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸில் முக்கியமான ஒரு 10 பாயிண்ட்ஸை முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸை கொடு சேட் ஜிபிடின்னு சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய அந்த 5 பாயிண்ட்டே 10 பாயிண்ட்டே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நிறைய லாங் பேராகிராஃப்ஸ் இருக்கும், நிறைய நம்ம படிப்போம். ஸோ நிறைய கதையாக இருக்கலாம், ஸ்டோரியாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து கிறிஸ்பியாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேட் ஜிபிடி வந்து யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக சேட் ஜிபிடி வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு லெக்சரருக்கு வந்து ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் லாங் பேராகிராஃப்ஸ் வந்து இதில் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே வந்து அந்த மெசேஜை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆறாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கோடிங். ஸோ எனக்கு வந்து கோடிங் அதிகமாக தெரியாது, பட் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ கோடிங்கை க்ரியேட் பண்ணோம், அதில் இருக்கிற பக்ஸையும் கரெக்ட் பண்ணோம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாவா HTML கோடிங் வந்து டைப் பண்ணு அப்படின்னு சொன்னேன், இது வந்து அழகாகவே டைப் பண்ணிச்சு. இதில் வந்து நீங்கள் அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட கோட்ஸ் எது இருந்தாலும் அதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் என்ன பக் இருக்குதுன்னு சொல்லி இந்த சேட் ஜிபிடி சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கோடராக இருக்கீங்க, உங்களோட கோட்ஸ் எதனால் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோ HTML வந்து நீங்கள் உள்ளே போட்டு பாருங்கள். ஸோ போட்டு பார்த்துட்டு உண்மையிலே வந்து இது வந்து பக்ஸ் கிளியர் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏழாவது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஏன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதில் சில நெகட்டிவ்ஸும் இருக்குது, அது என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஏழாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாக வந்து இதை ஆன்சர் பண்ணும். நீங்கள் என்ன காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ், என்ன காம்ப்ளெக்ஸ் மேக்ஸோ இல்லை டஃப்ஸ்ட் ஜிகேவோ உங்களுக்கு ஆன்சரே கிடைக்காத ஒரு ஜிகேவோ இதில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து சேட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். இது நான் ஏன் வந்து தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா இதை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண இது நமக்கு ஒரு லேசினஸை கொடுக்கும், நம்மளோட ஸ்கில் செட்டை வந்து பார்த்திங்கன்னா இது இம்ப்ரூவ் பண்ணவே விடாது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி ஒன்றுமே கிடைக்காததுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆன்சர் தேடும் பொழுது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் எல்லா க்வெஸ்சனுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது உங்களை வந்து இது லேசியாகவோ உங்களோட ஸ்கில் செட்டை கம்மி பண்ணுறதுக்கான டூலாகவும் இது மாறும். ஸோ இது மாதிரி இந்த சேட் ஜிபிடியில் எப்படி 7 யூசஸ் இருக்கோ அது மாதிரி நிறையா வந்து இதனால் நெகட்டிவ்ஸும் இருக்குது,
அதெல்லாம் என்னன்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரைடே வீடியோ போட்டோன்னே கண்டிப்பாக. ஸோ இந்த சேட் ஜிபிடியை நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த சேட் ஜிபிடியில் நான் எதனா ஒரு பாசிட்டிவ் திங்க விட்டுருந்தேன் அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் கொடுங்க. இதுதான் பாசிட்டிவ்னு இந்த சேட் ஜிபிடியில் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் வந்து சேட் ஜிபிடியால் பண்ண முடியும். ஸோ நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணதில் நான் ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய யூசர்ஸ் தெரியும் போது நிறைய வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுற யூசர்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குது எதனால் புதுசாக தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சார்.